பச்சை பசியில் இருக்கிற மரமும் இல்லை, ஓடிக்கிட்டு இருக்கிற தண்ணியும் இல்லை. அங்கங்க இதோ கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிற சின்ன சின்ன மரங்கள் மேல லூசி புறா, சிச்சு காகம், துணி குருவி, சோட்டு கிளி, மஹி கழுகு, இப்படிப்பட்ட பறவைகள் அங்கத்து சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அங்க சாப்பாடும் இல்ல, குடிக்க தண்ணியும் இல்ல. இன்னும் இவங்க அந்த காட்டுல உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அதே காட்டுல இருக்கிற ஒரே ஒரு மந்திர மரம் மட்டும்தான். அந்த மரம் கொடுத்த பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு, அந்த மரம் கொடுத்த தண்ணியை குடிச்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கைய அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் துணி குருவி எல்லா பறவைகள்கிட்டயும் இப்படி சொல்லுச்சு, நம்மளுடைய இந்த நிலைமைக்கு காரணம் வேற யாருமே இல்ல, நாம தான். நாம எப்படி இதுக்கு காரணமாக முடியும்? நீ தெரிஞ்சு பேசுறியோ இல்ல தெரியாம பேசுறியோ எனக்கு தெரியல, ஆனா இந்த நிலைமைக்கு நாம மட்டும் காரணம்னு சொல்றது தப்பு. இங்க பாரு குருவி, அது காக்கா எப்பவுமே நாம சொன்னத சரின்னு ஒத்துக்கிட்டதும் இல்ல, எப்பவுமே அதை ஒத்துக்க போறதும் இல்ல, நீ வீணா கஷ்டப்படாத. ஆமா குருவியே, நாம பண்ணது சாதாரண பாவம் கிடையாது, பெரிய பாவம். நாம இந்த லாஜிக்க எப்படி மிஸ் பண்ணோம்னு தெரியல. ரியல் எஸ்டேட் பண்றது நல்லா இருக்குன்னு, நாலு பணம் சம்பாதிக்கலான்னு, நான் மட்டும் இல்ல இந்த காட்டுல இருக்கிற எல்லா குருவிங்களும் எல்லா மரத்தையும் வெட்டி கொடுக்க ஆரம்பிச்சோம் இல்லையா, அதுதான் நம்ம பண்ண தப்பு, காட்டையே வீணாக்கிட்டோம். ஒவ்வொரு மரத்தையும் நாம வெட்டும் போது பாவம், அந்த மரங்கள் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோன்னு இப்ப தெரியுதா? சரி, இந்த பாவம் புண்ணியம் இதை பத்தியெல்லாம் நான்லாம் பேசக்கூடாது, எனக்கு அந்த தகுதியே கிடையாது. என்ன பண்றது, காலத்தோட சேர்ந்து நாமளும் மாறணும் இல்லையா? அப்படி மாறினதுனாலதான் நாமளும் இப்ப ஒரு நல்ல வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். என்ன வாழ்க்கைய சொல்ற, அடிமை வாழ்க்கையா? என்ன பண்றது, ஒவ்வொரு மரத்தையும் நானும் நீயும் வெட்டி கொடுத்தமே, ஆனா மரந்தை விட்டுருமே சொல்லிட்டு நாம என்னைக்காச்சும் புதுச்செடியை நட்டுருக்கோமா? எங்க எல்லாத்தையும் தான் இந்த காக்கா கெடுத்துருச்ச. எனக்குதான் அறிவு இல்ல, உங்களுக்காச்சும் இருக்கணும்ல. உன் கூட நட்பா பழகும் போது எங்களுக்கு மட்டும் எப்படி இருக்கும் அறிவு? என்னது, அப்போ எனக்கு அறிவு இல்லைன்னு சொல்றியா நீ? அப்படி பறவைகள் எல்லாருமே பேச்சு மேல பேச்சா பேசி சண்டைக்கு வழிவகுத்தாங்க. எல்லாருமே அடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கு பலனா எல்லா பறவைகளுக்கும் அடிப்பட்டதுதான் மிச்சம். பாவம் புறாவோட தவட ஒடிஞ்சி ரத்தம் வந்துகிட்டு இருந்துச்சு. பாவம் கிளியோட கண்ணுல அடிபட்டு கண்ணே கருப்பா ஆயிடுச்சு. சிச்சுக்காகத்தோட மூக்குல அடிபட்டு ரத்தம் ஊத்திக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் துணி குருவியோட ரெக்கையில அடிபட்டு அதுல பறக்க முடியல. எல்லா பறவைகளும் ஒன்னா சேர்ந்து தன்னை குற்றவாளியா ஆக்குறாங்க அப்படின்னு சிச்சுக்காக ரொம்பவும் கோவப்பட்டுச்சு. அதனால அதோட கூட்டுக்கு போய் கோடாலிய எடுத்துட்டு வந்து எல்லா பறவைகள் கிட்டையும், இங்க பாருங்க பறவைகளே, தப்பு நாம எல்லாருமே சேர்ந்து பண்ணது, ஆனா குற்றவாளி மட்டும் நானா? அதனாலதான் இப்பவே நமக்கு உதவி செஞ்ச அந்த மந்திர மரத்தையும் வெட்டி நான் ஒரு கூட்டை கட்டிக்க போறேன். இங்க நிலைமையெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் வாழ வர பறவைகளுக்கு நான் வாடகைக்கு விடுவேன், அப்ப எனக்கு பணமே பணம் தான் அப்படின்னு சொன்ன உடனே துணி குருவிக்கு கோவம் வந்து மறுபடியும் சிச்சு காகத்தை போட்டு அடிக்க ஆரம்பிச்சா. எனக்கு ஒன்னும் இது புதுசு கிடையாது, நான் போய் அந்த மந்திர மரத்தை வெட்டத்தான் போறேன். அப்ப துணி சிச்சு கிட்ட கெஞ்சி கேட்டா, இங்க பாரு காக்கா, நம்மளுடைய இயற்கைய நாம காப்பாத்திதான் ஆகணும், அதை விட்டுட்டு எல்லா மரங்களையும் வெட்டி நாம இடத்த வித்தது ரொம்ப பெரிய தப்பு. அந்த மந்திர மரத்தை எதுவும் பண்ணாத, வீணா போயிடுவ, கை கால் எல்லாமே விளங்காம போயிடும், உன்னால அதுக்கப்புறம் எதுவும் பேச முடியாது. ஹா, எனக்கு என்ன வேணுனாலும் ஆகட்டும், புது கூட்டை கட்டுறதுக்கு எனக்கு கட்ட வேணும், அதுக்கு அந்த மந்திர மரத்தோட கட்ட தான் கண்டிப்பா சரியா இருக்கும் அப்படின்னு எல்லா பறவைகளும் எவ்வளவு சொன்னாலும் அதை கேட்காம கோடாலி எடுத்துக்கிட்டு அந்த மந்திர மரத்தை வெட்டுறதுக்காக சிச்சுக்காகவும் கிளம்பி போய் அந்த மந்திர மரத்தை வெட்டுச்சு. ஆனா அதுக்கு எதுவும் ஆகல. என்ன இது, இன்னொரு தடவையும் வெட்டி பாக்குறேன் அப்படின்னு மறுபடியும் வெட்டுச்சு. ஆனா அதுக்கு ஒண்ணுமே ஆகல, மரம் அப்படியேதான் இருந்துச்சு. ஹ, மாயமோ இல்ல மந்திரமோ இல்ல, இது எல்லாமே என்னுடைய கற்பனை தான் அப்படின்னு கோடாலியால மூணாவது தடவையா வெட்டுச்சு. அவ்வளவுதான், சிச்சு காகத்துக்கு திடீர்னு பார்வைய போயிடுச்சு, எல்லாமே இருட்டா இருந்துச்சு. அப்போ சிச்சு காகம், ஐயோ கிளியே, குருவி, புறா, ஐயோ எனக்கு கண்ணு தெரியல, எனக்கு கண்ணு தெரியல, எல்லாமே ரொம்பவும் இருட்டா இருக்கு அப்படின்னு சிச்சு காகம் கத்துற சத்தம் எல்லாருக்குமே கேட்டு எல்லாருமே அங்க பறந்து வந்தாங்க. ஐயோ என்ன இது சிச்சு, ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் உனக்கு கண்ணு தெரியாம போச்சு? ரொம்பவும் திமிரா பேராசப்பட்டு நான் இயற்கைய அடிக்க பாக்குறேன்ல, அதனாலதான் எனக்கு தண்டனை கிடைச்சிருக்கு போல. அப்பவே துணி குருவி, இது சாதாரண மரம் கிடையாது,
இது மந்திர மரம், அதை வெட்டாதன்னு எவ்வளவு சொன்னாலும் நான் தான் திமிரெடுத்து வந்து இதை வெட்டனாலயா, அதுக்குதான் எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கிடைச்சிருக்கு. இப்ப என் கண்ணு போயிடுச்சே, இனிமே வாழ்நாள் பூரா நான் இப்படி இருட்டுல தான் வாழணுமா? அப்ப இல்லைன்னா என் உயிரை நானே மாச்சுக்கணும். கவலைப்படாத சிச்சு, உனக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம் இல்லையா, நீ ஒன்றும் கவலைப்படாத. உனக்கு என்ன தேவைனாலும் எல்லாத்தையுமே நாங்கள் செய்கிறோம், நீ கவலைப்படாத, கூட்டுக்குள்ளேயே இரு. உனக்கு அழுகை வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் அதை எல்லாத்தையுமே எப்பவுமே பகிர்ந்துக்க நான் இங்கேயே இருப்பேன். அப்படி சொல்லி அன்னையில இருந்து துணை குருவி சிச்சுக்காகத்தை தன்னுடைய கூட்டுக்கு கூட்டிட்டு போய் அதுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் செஞ்சு நல்லபடியா பார்த்துக்குச்சு. ஒரு காலத்துல ஒரு காட்டுல மகி அப்படிங்கிற ஒரு கழுகு இருந்துச்சு. மகி கழுகு ரொம்ப பலசாலி, ரொம்ப ஆபத்தானது கூட. தினமும் ஒவ்வொரு பறவைய துரத்தி பிடிச்சு அதை கொன்னு சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா சந்தோஷமா கூட்டுல படுத்து தூங்கும். மகியோட வேட்டைக்கு பயந்து அந்த காட்டுல கூட கட்டிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிற டுனி குருவி, சுச்சு காகம், சோட்டு கிளி, அப்புறமா லூசி புறா, இவங்க எல்லாருமே ரொம்ப பயந்து பயந்து தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் பறவைகள் எல்லாருமே துணிக்குருவியோட வீட்டுக்கு முன்னாடி வந்து சேர்ந்தாங்க. இங்க பாருங்க நண்பர்களே, நாளுக்கு நாள் மகி கழுகோட அராஜகம் அதிகமாகதே தவிர குறையவே இல்லை. நான் மகி கழுக கடுமையா கண்டிக்கிறேன். நம்ம கண்டிக்கிறத தவிர வேற என்ன செய்ய முடியும்? நம்ம நல்லா யோசிச்சா நம்மளால எதனா செய்ய முடியும். அந்த மகி கழுகுக்கு புத்தி புகட்ட முடியும். ஐயோ, அதை மட்டும் செய்யவே கூடாது. நம்ம அதுக்கு புத்தி புகட்டும் போது ஏதாவது தப்பா போயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம எல்லாருக்கும் ஆபத்தா போயிடும். அது கோபத்துல நம்மள வேட்டையாடி கொன்னு சாப்பிட்றோம். அது சின்ன பசங்கன்னு கூட கருணையே பார்க்காது. பார்த்து யோசிச்சு செய்யுங்க அப்படின்னு சிச்சு ககம் சொன்னதை பத்தி அவங்க எல்லாருமே ஒன்னா உக்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரமா இதெல்லாம் யோசிச்சு எல்லாருமே சேர்ந்து மகிக்கழக சந்திக்கலான்னு முடிவு பண்ணாங்க. சிச்சு ககத்தின் மூலமா மகி கழுகுக்கு இந்த விஷயத்தையும் அவங்க தெரியப்படுத்தினாங்க. ஒரு மரத்துக்கு கீழே எல்லாருமே நின்றுக்கிட்டு மகி கழுகு எப்போ வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மகி கழுகு அங்கே வந்துச்சு. நீங்க எங்களை சந்திக்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்ன விஷயம் சொல்லுங்க. நீங்க தினமும் உங்க பசிக்காக ஒரு பறவைய சாப்பிட்றீங்க, சரிதான். உங்களுக்கும் உணவு வேணும். ஆனா தேவைக்கு மீறி பறவையை கொள்றது நியாயமே கிடையாது. நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா சீட்டில் எங்கள் எல்லாரோட பேரை எழுதி அதிலிருந்து தினமும் ஒரு சீட் எடுப்போம். யார் பேர் வருதோ அந்த பறவை நேராக உங்கள் வீட்டுக்கே வந்து உங்களுக்கு உணவாகிடும். என்ன சொல்கிறீங்க? இந்த ஒப்பந்தத்துக்கு மட்டும் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா காட்டில் பறவைகள் எல்லாம் நிம்மதியாக இருக்கும். அதை கேட்ட மகிக்கழுக்கு காட்டில் இருக்கிற பறவைகள் தானாகவே தன்னுடைய கூட்டுக்கு சாப்பாடாக வரப்போகிறாங்க, அப்படின்னா வேட்டையாட வேண்டிய அவசியமே இருக்காது அப்படின்னு ரொம்பவும் சந்தோஷப்பட்டு சிச்சுக்காக்கா போட்ட ஒப்பந்தத்துக்கு மகி ஒத்துக்குச்சு. அதை கேட்டு எல்லா பறவைகளும் சந்தோஷப்பட்டாங்க. கழுகு ரொம்ப கம்பீரமா, ஒருவேளை சரியான நேரத்துல எனக்கு உணவா பறவை அங்க வரலனா அப்புறம் நான் என்ன செய்வேன்னு உங்களால கற்பனை கூட பண்ண முடியாது. வரோன்னு சொல்லிட்டு நாங்க வராம இருக்க மாட்டோம். கண்டிப்பா எங்கள ஒரு பறவை உங்களுக்கு உணவா வருவாங்க. இதுல எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லிச்சு துணி குருவி. வந்தா உங்களுக்கு நல்லது, வரலனா அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை. ஞாபகத்துல வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதுமே துணி குருவி, லூசி புறா, சிச்சு காகம், சூட்டு கிளி நாலு பேருமே ரொம்ப சந்தோஷமா இனி எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு வீட்டுக்கு போனாங்க. மகிக்கழுகு கிட்ட போட்ட ஒப்பந்தத்தின்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பறவை ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் அழுத்துக்கிட்டே மகிக்கழுகுக்கு வேற வழி இல்லாம சாப்பாடா போய்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் மற்ற பறவைகளுக்கு பிரச்சனை இருக்காது அப்படிங்கிறதுக்காக. அப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பறவை மகிக்கழுகுக்கு பலியாய்கிட்டு இருந்துச்சு. இப்போ துணிக்குருவியோட நாளும் வந்துச்சு. அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட துணிக்குருவியோட குழந்தைங்க, அம்மா அம்மா நீங்க போகாதீங்கம்மா அப்படின்னு அழ ஆரம்பிச்சாங்க. துணிக்குருவியோட கூட்டுக்கு பக்கத்துல வந்த மற்ற பறவைகளும் துணிய பார்த்து ரொம்ப கவலைப்பட்டு அழ ஆரம்பிச்சாங்க. எல்லாருக்குமே அழுகை வந்துச்சு. ஆனா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. வேற வழி இல்லாம துணி அவங்க அனுப்பி வச்சேதான் ஆகணும். அம்மா நீங்க இங்கேயே இருங்க, போகாதீங்க, தங்கச்சிய பாத்துக்கோங்க. அந்த மகி கழுகுக்கு உணவா நான் போறேன். என்ன வார்த்தை சொல்றமா, நீ சின்ன குழந்தை,
உனக்கு இன்னும் எலும்புங்க கூட கடினமாகல, சதைகளும் ரெக்கைகளும் நல்லா வளரல. வாழ்க்கைனா என்னன்னே தெரியாத உன்னை அனுப்புறதுக்கு எனக்கு எப்படிமா மனசு வரும் அப்படின்னு துணி தன்னுடைய பொண்ணுங்களை கட்டிப்பிடிச்சு அழுதுகிட்டு இருந்தா. கடைசியில வேற வழி இல்லாம மிச்சம் இருக்க ரெண்டு குழந்தைங்களை பாத்துக்கணுன்ற கட்டாயத்துல பெரிய பொண்ண அனுப்புறதுக்கு அவ முடிவு பண்ணா. துணி குருவியோட குழந்தையும் அங்கிருந்து கிளம்பிச்சு. போய்கிட்டே இருக்கும்போது வழியில இன்னைக்கு நாம சாக போறோம் அப்படின்னு ரொம்பவும் வருத்தப்பட்டுகிட்டே போய்கிட்டு இருந்துச்சு. கடைசியில ஒரு இடத்துல நின்னு அது பயங்கரமா அழ ஆரம்பிச்சது. அப்பதான் அந்த வழிய போய்கிட்டு இருந்த ஒரு சாமியார் அழுதுகிட்டு இருந்த துணியோட குழந்தை பக்கத்துல வந்து இப்படி கேட்டாரு, நீ டூனி குருவியோட குழந்தைதான? ஆமா சுவாமி. இங்க எதுக்கு உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? இடம் மாறி வந்துட்டியா? இல்ல சுவாமி, அது வந்து மகி கழுகு அப்படின்னு அவ முழு கதையையும் சொன்னா. அதை கேட்டதும் அந்த சாமியாருக்கு கோபம் வந்துச்சு. என்னது, அந்த மகி கழுகு இன்னும் திருந்தலையா? அப்படின்னா விடு, அதை கொல்றதுக்கான மருந்து என்கிட்ட இருக்கு. அதை எடுத்துட்டு போய் மகி கழுகு குடிக்கிறதுல கலந்துட்டா அதுக்கப்புறம் அந்த மகி கழுகால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. என்ன அப்படியா? அந்த மருந்து எங்க இருக்குன்னு சொல்லுங்க சுவாமி, நான் போய் அதை எடுத்துட்டு வரேன். அப்படின்னா நல்லா கேளு, இந்த காட்டுக்கு மேற்கு திசையில இருக்கிற மலைக்கு மேல ஒரு அண்ணாச்சி பழச்செடி இருக்கு. அந்த பழத்தை எடுத்துட்டு வந்து மகி கழுக்கு ஜூஸ் போட்டு கொடுத்தா குடிச்சிட்டு செத்து போயிடும். அதை கேட்டதுமே அந்த குட்டி குருவி அவருக்கு நன்றியை சொல்லி சாமியார் சொன்ன இடத்துக்கு போய் பைனாப்பிள் பழத்தை வெட்டி அதை ஜூஸ் ஆக்கி மகி கழுகு கிட்ட கொண்டு வந்துச்சு. என்ன அது? நாங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி குடிப்போம், உங்களுக்கும் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னதும் மகிக்கழுகு கொஞ்சம் கூட முன்ன பின்ன யோசிக்காம அந்த ஜூஸை குடிச்சிருச்சு. அவ்வளவுதான், மகிக்கழுகு ரத்தம் கக்கி இறந்தே போச்சு. மறுபடியும் துணி குருவிக்கிட்டயே வந்துருச்சு குட்டி குருவி. காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளுக்கிட்டயும் நடந்ததை சொன்னா. பறவைகள் எல்லாருமே அவளுடைய தைரியத்தை பாராட்டினாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் அன்னையிலிருந்து சந்தோஷமா அந்த காட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க.